தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். போஸ்ட் ஆபீஸ் ஜாபுக்காக வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக்ல இந்த மிஸ்டேக்கும் ஒண்ணுங்க. அதாவது 10th கிளாஸ் சர்டிபிகேட் நம்பருக்கு பதிலாக உங்களுடைய ரோல் நம்பரை என்டர் பண்றது. இது வந்து சரியா தவறா, இதனால உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுமா? பல நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் இந்த தவறால ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தாங்க. இது எப்படி நம்ம சொல்றோம்னு கேக்குறீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல வந்து நீங்க செக் பண்ணாலே தெரியும் 10th கிளாஸ் சர்டிபிகேஷன் நம்பர். இதை வந்து ஆப்ஷனலா தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த தகவலை வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா வந்து செக் பண்ண மாட்டாங்க. அப்படியே செக் பண்ணாலும் வந்து நீங்க ரோல் நம்பர் கொடுத்திருந்தாலும் சர்டிபிகேட் நம்பர் கொடுத்திருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. இதே போல நீங்க அப்ளை பண்றப்பையும் உங்களுடைய மார்க்ஸ் என்டர் பண்றப்பையும் வந்து 10th கிளாஸ் சர்டிபிகேட் நம்பரை ஒரு ஆப்ஷனலா தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டார் மார்க், இந்த டீடைல்ஸ் தான் வந்து நீங்க கட்டாயம் கொடுக்கணும். அந்த தகவல்கள் வந்து சரியா இருக்கணும். என்னங்க இப்ப வந்து சந்தோஷம் தானே? இந்த மிஸ்டேக்கால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான் தெரியுது. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பல நண்பர்களுக்கு வந்து அந்த தகவல்கள் உபயோகமா இருக்கும். நன்றி, வணக்கம்.